இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பி நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே இந்த ஒரு சந்தேகம் கட்டாயம் இருக்கும். நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10/6/2021, அதே போல் நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிளவு வருடத்தில் வைகாசியுடைய 27வது நாள். அதே போல் நாளைய தினம் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வியாழக்கிழமை. ஸோ நாளைய தினம் வந்திருக்கின்ற வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே வந்து ஒரு ஆபத்தான வியாழக்கிழமை என்று கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைய தினம் இந்த வியாழக்கிழமை அமாவாசையானது வந்திருக்கு. அமாவாசை என்ன ஆபத்தா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அமாவாசை ஆபத்து கிடையாது, ஆனால் நாளைய தினம் இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சூரிய கிரகணமானது நடக்குது. பொதுவாக சூரிய கிரகணம் நடக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே வந்து ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ அந்த கிரகண நாள் நாளைய தினம் நடக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அமாவாசையில் நடக்குது. ஸோ இதனால் அமாவாசை வழிபாடு செய்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். நாளைய தினம் சூரிய கிரகணம் அப்படின்னாவே வந்து சில கட்டுப்பாடுகள்லாம் சொல்லப்படும். அந்த கட்டுப்பாடுகள் படி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சமைக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து சொல்லப்படும். ஆனால் நாளைய தினம் இந்த ஒரு நாளில் அமாவாசையும் வந்ததுனால முன்னோர் வழிபாடு எப்போ செய்கிறது, எந்த நேரத்தில் செய்கிறது, அதே போல் நாளைய தினம் இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நாளில் வந்து அமாவாசை வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய அமாவாசை வழிபாடு செய்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அமாவாசை வழிபாடு நாளைய தினம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணுறதா இருந்தால் எந்த நேரத்தில் பண்ணும், அதே போல் நாளைய தினம் சூரிய கிரகணம் எப்போ தொடங்குது, எப்போ முடிவடையுது அப்படிங்கிறத எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ தகவல்களாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த சூரிய கிரகணத்தில் அமாவாசை வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நாளைய தினம் இந்த 2021வது ஆண்டுடைய முதல் முழு சூரிய கிரகணம் நடைபெறுது. ஸோ இந்த சூரிய கிரகணம் நாளைய தினம் எப்போ நடைபெறுது அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், காலையில் 8:12 தொடங்குது. பிற்பகல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், 1:42 வரை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருக்குது. தொடர்ந்து 5 மணி நேரம் சூரிய கிரகணம் நடக்குது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாளைய தினம் வந்து அமாவாசை அப்படிங்கிறதுனால அமாவாசை வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த சூரிய கிரகணத்தில் வழக்கத்தை விட நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்ம முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சூரிய கிரகணத்தில் மேக்ஸிமம் வந்து எதுவுமே செய்யக்கூடாது. ஒரு இடத்துல அமர்ந்து தர்பை புல் மேலே உட்காந்து நம்ம பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இறை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வீடியோவில் பார்த்துருப்போம். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அதே நேரம் நாளைய தினம் அமாவாசையில் இந்த சூரிய கிரகணம் வர்றதுனால இந்த கிரகண நேரத்தில் நாம் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மற்ற தர்ப்பணத்தை விட இந்த கிரகண நேரத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணத்துக்கு அதிக பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளைய தினம் தர்ப்பணம் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்க வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பகல் 12 மணிக்குள்ள. ஸோ சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பகல் 12 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தர்ப்பணம் கொடுத்துடணும். ஸோ அந்த நேரத்தில் கொடுக்கறது தான் வந்து சரி. ஸோ அதனால அந்த நேரத்தில் கொடுக்கலாம். நாளைய தினம் அமாவாசை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தர்ப்பணமும் வந்து கொடுக்கலாம். ஸோ கொடுக்கறது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அமாவாசை விரதத்தை வந்து ஒவ்வொரு மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து தங்களோட வாழ்க்கை முன்னேறணும், தங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த டைமும் நாளைய தினம் செய்யலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பொதுவாகவே சூரிய கிரகண நாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரம் சொல்லுது. அதாவது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நார்மலாகவே சொல்லப்படுது. ஸோ நார்மலாகவே சொல்லப்படுகின்ற சாஸ்திரப்படி நாளைய தினம் அமாவாசை வந்திருக்கு. ஸோ அதனால் தாராளமாக தர்ப்பணம் பண்ணலாம். ஸோ தர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மதியம் 12 மணிக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உச்ச கிரகண நேரம். ஸோ அந்த நேரத்தில் வந்து தர்ப்பணம் பண்ணுங்கள். ஸோ அந்த மத்தியம நேரத்தில் நாம் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவே வந்து சிறப்பு. வழக்கமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வந்து சாதாரண அமாவாசையில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை விட இந்த கிரகண நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன்,
நூறு மடங்கு பலன்கள் வந்து கிடைக்கும் என்று ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாளை தினம் கண்டிப்பாக வந்து தர்ப்பணம் பண்ணுங்கள். ஸோ நாளை தினம் தர்ப்பணம் பண்ணுறது சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும். ஸோ அதனால் பயப்படாமல் துணிஞ்சு தாராளமாக வந்து தர்ப்பணம் பண்ணுங்கள். பொதுவாக வைகாசி அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பு. ஸோ வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய காரங்களை துவங்கலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நல்ல பலன்கள் வந்து இந்த அமாவாசையில் நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒரு தர்ப்பணத்துக்கு பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ நாம் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசை நாளில் இது போல் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும். அதாவது காலையில் எப்பயும் போல் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுருங்க. குளிச்சு முடிச்சுட்டு வீடு வாசல் எல்லாமே வந்து சுத்தப்படுத்துங்க. சுத்தப்படுத்திட்டு அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காகத்துக்கு வந்து எல் கலந்த சாதத்தை வந்து சரியாக 12 மணிக்கு வைங்க. ஸோ அப்படி வைக்கும் போது தர்ப்பணம் அப்படிங்கிறது வந்து கணக்காகும். அதே போல் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குளியல் வந்து ஆற்றுல இல்லைன்னா குளத்தில் வந்து குளிக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த லாக்டவுனில் நம்ம கண்டிப்பாக வந்து அங்கெல்லாம் போய் குளிக்க முடியாது. ஸோ அதனால் வீட்டில் இருக்க தண்ணீரில் தான் வந்து நாம் குளிக்கணும். ஸோ அப்படி குளிக்கும் போது அந்த தண்ணீர் புனித தண்ணியாக மாறணுன்னா அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு குளிங்க. ஸோ குளிக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது போல் குளிச்சிங்கன்னா புனித தண்ணியில் குளித்த பலன் வந்து கிடைக்கும். அதே போல் தர்ப்பணத்தை வந்து 12 மணிக்கு முன்னோருடைய படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டு அதன் பின்னாடி எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு வச்சுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு அதன் பின்னாடி நாளை தினம் சூரிய கிரகணம் முடிந்த பின்னாடி திரும்ப வீடு வாசல் எல்லாமே வந்து சுத்தப்படுத்திட்டு திரும்ப நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை வந்து சமைச்சு வாழை இலையில் இது போல் விருந்து மாதிரி அமைச்சு ஒரு விளக்கு வச்சு வெத்தலைப்பாக்கு 2 பழம் ஒரு சொம்பு தண்ணி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு படைக்கணும். முன்னோருடைய படம் இருந்ததுன்னா முன்னோருடைய படங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பூக்களால் அலங்காரம் செய்யணும். இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த படையல் போடுறது வந்து நாளை தினம் சூரிய கிரகணம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் செய்யணும். சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் பகல் 12 மணிக்கு தர்ப்பணம் மட்டும் கொடுக்கணும். தர்ப்பணம் கொடுத்துட்டு அதன் பின்னாடி சூரிய கிரகணம் முடிஞ்ச பின்னாடி திரும்ப வீடு வாசல் எல்லாமே வந்து சுத்தப்படுத்திட்டு அதன் பின்னாடி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் படையல் போடுறது வந்து செய்யணும். ஒருவேளை படையல் போடுறது உங்களால் முடியல நாளை தினம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய முன்னோரை நினச்சி இந்த எல் தர்ப்பணத்தை மட்டும் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல பலனை வந்து நீங்கள் பெறலாம். திரும்பவும் சொல்கிறேன் சூரிய கிரகணத்தப்ப நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் மற்ற நாட்களில் அமாவாசையில் கொடுக்குற தர்ப்பணத்தை காட்டிலும் 100 மடங்கு பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் தயவு செய்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து இந்த ஒரு தர்ப்பணத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வந்து முன்னோருடைய ஆசீர்வாதம் தேவை. ஸோ அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நிச்சயமாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக முன்னோருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நாம் எல்லா காரியங்கள்லையுமே வந்து சாதிக்கலாம். அதே போல் இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கூட நாம் வேண்டி இந்த ஒரு தர்ப்பணத்தை வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக 100 மடங்கு பலனில் இந்த பலன் வந்து நமக்கு மெயினாக வந்து கிடைக்கும். அமாவாசையான நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணமும் நடக்குது. ஸோ அதே நேரம் இதனுடைய கருத்தில் கொண்டு நாளை தினம் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. ஸோ அவ்வாறு போடுவது ரொம்ப தவறு. ஸோ அதை வந்து நாளை தினம் பண்ணாதீங்க. அதே போல் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மிக கடினமான வேலைகள் அதுக்கப்புறம் உடல் ரீதியான வேலைகள் எதுவாக இருந்தாலும் நாலு தினம் ஒரு நாள் செய்யாதீங்க. அவ்வாறு செய்யும்போது தவறி ஏதாவது அதனால் அடிபட்டால் இரத்த காயம் ஏற்படும். அப்படி இரத்த காயம் ஏற்பட்டதுன்னு வச்சுங்களேன் அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிக பாதிப்பு ஏற்படும். ஸோ இது வந்து தவிர்க்கணும்னா நாலு தினம் மிக கடினமான வேலைகள் உடல் ரீதியான வேலைகள் செய்யக்கூடாது. அதே போல் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த கிரகணமும் நடக்குது. அதே நேரம் இந்த முன்னோர்களுக்கான தர்ப்பணமும் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை நினச்சி பதட்டப்படுறது அதிகமாக கோவப்படுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு மௌனத்தை கடைபிடிக்கணும். நாளை தினம் மௌனமாக இருந்து கடவுளுடைய மந்திரங்களை சொல்லி நாம் சிறப்பு வழிபாடை வந்து செய்யணும். நிச்சயமாக இதெல்லாம் முறைப்படி செஞ்சால் மட்டும்தான் பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதே போல் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிந்த அளவுக்கு எல்லாமே முடிஞ்ச பின்னாடி அதாவது சூரிய கிரகணம் முடிஞ்ச பின்னாடி அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தர்ப்பணலாம் மதியம் 12 மணிக்கு கொடுத்துட்டு அதன் பின்னாடி சூரிய கிரகணம் முடிஞ்சு திரும்ப வந்து முன்னோர்களுக்கு படையெல்லாம் போட்டுட்டு ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது
உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை வந்து செய்யுங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் தியான தர்மம் செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து அதனால் ஒரு மிகப்பெரிய பலனை வந்து நீங்கள் பெறலாம். ஸோ அந்த தான தர்மங்கிறது உங்களுடைய சக்திக்கு ஏற்ப தான். நீங்கள் வந்து தயிர் சாதம் கொடுக்கலாம், இல்லைனா லெமன் சாதம் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பொருள் உதவி செய்யலாம், அப்படி இல்லைனா வந்து அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கலாம். ஸோ உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்கள் வந்து பண்ணலாம் ஏழை எளியவருக்கு. ஸோ நாளை தினம் இது வந்து செய்கிறது உங்களுடைய விருப்பம்தான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளை தினம் சூரிய கிரகணம் நடக்கிறதுல அம்மாவாசை வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற டவுட் வந்து இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே எல்லாம் கிளியராக இருக்கும். கிளியராக இருந்ததுன்னா இந்த வீடியோவில் சொன்னது போல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் இதை வந்து எல்லோரும் தெரிஞ்சு பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலியமாக எல்லோரும் இதை தெரிஞ்சு பயனடையிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு தகவலுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.